தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி எபிசோட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சீரியல் எப்படி ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து சௌந்தர்யா அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு சில பிரச்சனைகளால். ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு கண்ணன் இருக்காங்க. ஸோ ரொம்பவே அவங்களால தாங்க முடியல அப்படின்னே சொல்லி ஆகணும் கண்ணன் அவர்களால். இன்னைக்கு வந்து சௌந்தர்யா முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து வயிறு தடவி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, ஏதோ குறைஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அவங்க அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் குழந்தை செத்து போச்சா, என்னோட விட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. உடனே வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஏஜ் இருக்குமா, இதுக்கப்புறம் நீ குழந்தை பெற்றுக்கலாம், நீ வந்து 10 குழந்தைக்கு மேலேயும் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு முதல் குழந்தை அப்படிங்கிறதால அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. ஸோ இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகாஷ் அண்ணா அவங்க ஸ்டோரியும் வளர்மதி ஸ்டோரியும் காட்டுறாங்க. ஸோ ஆகாஷ் வந்துட்டு இது மாதிரி வந்து சித்தியை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வந்து வளர்மதியோட அம்மாவும் அப்பாவும் வந்திருப்பாங்க. அதாவது வளர்மதியோட அம்மா மட்டும் தான் அந்த மாதிரி பிளானில் இருப்பாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து ஆகாஷ் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ கிச்சனில் போயிட்டு வளர்மதி அண்ட் அவங்களோட சித்தி அவங்களோட மாமியார் வந்துட்டு சமைப்பாங்க. ஸோ சப்பாத்தி அண்ட் குருமா இது ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு பின்னாடி பக்கம் போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிட்டு வளர்மதியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது மாதிரி வந்து இவளை எப்படியாச்சும் ஆகாஷோட சித்தியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு பாரு, அவள்கிட்ட நைஸாக பேசுகிற மாதிரி பேசி ஆகாஷ் மனசில் வந்து சித்தி கெட்டவ அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அனுப்புறதுக்கான வழியை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து வளர்மதி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இதாம்மா நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அவங்க போட்ட பிளான் வந்து அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. வளர்மதி அவங்க அம்மா சொன்ன மாதிரியே வந்துட்டு காலை காட்டியும் வந்துட்டு எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. யார் யாருனா சித்தி அண்ட் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரையும் காஃபியோடு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சூடாக இருக்கும்போது குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆகாஷ் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு, இது வளர்மதி தானா அப்படிங்கிற மாதிரியே வந்து எதிர்பார்க்குறாரு அண்ட் பார்த்துட்டு இருக்காரு. உடனே சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வளர்மதி தான், இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு, ஒரு குடும்ப பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வளர்மதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிச்சனில் போயிட்டு தனக்கு தானே பேசிக்கிறாங்க, உன்னை துரத்துறதுக்கு தான் நான் இந்த மாதிரியான வழிகள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. நேத்தி வந்து கதிரேசன் வந்து குமரேசன் கிட்டே ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மாதிரி வந்து கண்ணன் சௌந்தர்யா அவங்களோட குழந்தை இதாக ஆயிடுச்சு, சௌந்தர்யாவுக்கு வந்து அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மேலே வந்து கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க சரண்யா. உடனே வந்து கண்ணன் கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன மாமா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏன்ட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சரண்யா கேட்கும்போது, இந்த மாதிரியான நேரத்தில் என்னால் சொல்ல முடியல எதுவும் அப்படிங்கிறாங்க, நான் வர மாமா அப்படின்னு சொல்லும்போது வரும்போது சௌந்தர்யாவோட புடவை அதுக்கப்புறம் பொருட்கள் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமியார்கிட்ட வந்து சரண்யா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களெல்லாம் வந்து இப்படி பண்ணாங்களே நடுத்தரில் நிற்க வச்சாங்களா, அதான் அவங்களுக்கு அழிவு காலம் வந்துட்டு, நாங்கள் எதுக்கு பார்க்க வரணும், இதுக்கு மேலேயும் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாமல் சரண்யா எதிர்த்து பேசிட்டு, உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, நீங்களாம் மனசாட்சி கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கான சீரியல் முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்துட்டு கண்மணி எபிசோட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.